ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு என இந்து ராஷ்டிர செயல் திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு முன்னெடுத்துச் செல்வது இந்திய ஒருமைப்பாட்டிற்கு உலை வைக்கும் செயல் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்திருக்கிறார். வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்லியில் நடந்த ஹிந்தி ஆலோசனைக் கூட்டத்தில் ஒன்றிய குடும்பநலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்று பேசும்போது மாநில மொழிகளை நாம் பேசுவதற்கு பயன்படுத்தலாம் என்றும் ஹிந்தியை தேசிய மொழியாக மதிக்க வேண்டும், ஹிந்தி பயன்பாட்டை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்புச் சட்டத்தில் இடம்பெற்றுள்ள 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளும் தேசிய மொழிகள்தான் என்றும் அவற்றை மக்கள் பேசுவதற்கான மொழிகள் மட்டுமே என்று ஒன்றிய அமைச்சர் சிறுமைப்படுத்துவதாக அவர் கடிந்துரைத்திருக்கிறார். ஒன்றிய பாஜக அரசு ஹிந்தி மொழியை மட்டும் தேசிய மொழி என்று அங்கீகரிப்பதும் ஹிந்தி மொழியை திணிப்பதும் நாட்டின் பன்முகத்தன்மைக்கு எதிரானதாகும் என குற்றம் சாட்டிய வைகோ, இந்தியாவின் கலாச்சார ஒருமைப்பாடு என்பது பல்வேறு தேசிய இனங்களின் மொழி உரிமை, இன உரிமை, பண்பாட்டு உரிமையை ஏற்று மதித்து பாதுகாப்பதில்தான் அடங்கியிருக்கிறது என்பதை பாஜக அரசு உணர வேண்டும் என குறிப்பிட்டிருக்கிறார். அதை விடுத்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு என்று இந்து ரஷ்ய செயல் திட்டத்தை பாஜக அரசு தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வது ஒருமைப்பாட்டுக்கு உலை வைக்கும் வேலையாகும் என வைகோ குற்றம் சாட்டியுள்ளார்.